ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியை பற்றி நானே எப்பவுமே பெருமையை சொல்லக்கூடாதுண்ணே, இருந்தாலும் சொல்கிறேன்னு உண்மையை சொல்லணும்ல. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்களேன், ஏன் இந்தியா விடுங்கண்ணே, நம்ம உலகத்துலேயே எடுத்துக்கோங்களேன், உலகத்தில் எங்களை மாதிரி ஒரு கட்சி கிடையாதுண்ணே, அவ்வளோ டீசெண்டான கட்சிண்ணே. அது நீங்கள் பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன், சாதி மதம் என்னென்னு கேட்கக்கூடிய கட்சின்னு எங்கள் கட்சிண்ணே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சாதியை வரும்போது தலை விரிச்சாடுது எல்லாம். இவங்க வந்த பிறகு தானே இவ்வளோ அட்டுழுங்கும், இது இல்லாமல் ஆக்கணும் தான் எங்கள் கட்சியோட கொள்கையே. அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கோம், அதுதானே நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாருங்களேன், நான் வந்து பேட்டி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் எங்கள் கட்சியில் இருக்க ஒருத்தர் நம்ம பட்டியலில் தானே தான் இவர் மரியாதை கொடுக்கணுன்றக்காகவே வர சொல்கிற பாருங்க. ஆ வாங்கிட்டு என்ன இவ்வளோ என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி ஒரு பேர் சொல்லுங்க என்ன கட்சிக்குள்ள கிடையாது. விடுங்க இந்தாங்களே, என்னைய கேவலமா பேசுறாங்க, ஜாதிய வன்மன்றீங்கல்ல, டிப்பர் லாரிகளை கொண்டாந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்க ஆபீஸ்லதான் நம்ம கட்சியிலயா என்னது நான் சொல்லல. அண்ணனுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா அண்ணன் எதையுமே பார்க்கல, பார்க்கலன்றதை விட கண்டுக்கலன்னு வந்து சொல்லிட முடியாது. இல்லை உங்களுக்கு தெரியாம நீங்க எவ்வளவு பேசணுமோ பேசுங்கன்னு நான் போறேன். இதுக்கு மேல வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுறதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாதுன்னு ஏற்கனவே நிறைய பேசியிருக்காங்கண்ணே, அதனால தான் இந்த ராஜினாமா கடிதமே, அதனால தான் வேற எதுனால இல்லை. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நம்ம அண்ணன் சொல்ற அண்ணனுக்கு உண்மை, அண்ணனுக்கு உண்மையை தவிர வேற எதுவுமே தெரியாது. என்னங்க பண்ற வேலை தான் இது? ஆமா கட்சி அப்படி இல்ல. அந்த உடனே பேசுனே, அதான் உடனே இன்னைக்கு நான் வேண்டாதனாயிட்டேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரே, இப்ப நான் வந்து யாரோ அப்படிதானே, பரவாயில்ல இல்லண்ணே, நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஐயோ அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது, நம்புங்க அண்ணனுக்கு சாதியினா என்னன்னே தெரியாது, நம்ம கட்சியில கிடையவே கிடையாது. மதியம் எனக்கு வணக்கம், இது மதியம் தர்பார், நான் கூத்தடி கோப்பி. அண்ணாமலைண்ணே, இதை இப்போ எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க சொல்லுங்க, எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க சொல்லுங்க, எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, புரியவே இல்லையா கேட்பாங்கண்ணே. ஏன்னா நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம் இதை பற்றி, சாதிய வன்கொடுமையை, சாதிய தீண்டாமையை, சாதிய ஆதிக்கத்தை வேற இருக்கிறது மட்டும் இல்லை, வேரடி மண்ணோட சேர்த்து எடுப்போம் அப்படின்னு வாயில் விளக்கெண்ணை ஊற்றிட்டு வீர வசனமெல்லாம் நிறையா பேசியிருக்காரு அண்ணன். இன்றைக்கி வரட்டி அழிச்சிருக்காங்க, அது எப்படி அண்ணனுக்கு முன்னாடி மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருக்காங்க நவீன தீண்டாமை. அந்த நவீன தீண்டாமையை வந்து தந்தை யார் அப்படின்னு கேட்டால் அது யாரை வேணாலும் நம்ம சொல்லலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது இல்லையா, அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. சாதிய பாகுபாடு தலைவிரிச்சு ஆடுறது தமிழ்நாட்டு பாஜகவில் ஓப்பனாக சொல்லிட்டு போயிருக்கார். அந்த மனுஷன் வெளியில் போகிறதுக்கு இன்னொரு காரணத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காப்புல, குடியரசுத் தலைவரை இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நீங்கள் கூட்டி கொண்டு போய் காமிக்கலையாப்பா. ஐயா அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவாப்புல, இல்லை இந்த ஐயாவோட மினிஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ பட்டியலில் மக்கள் இருக்காங்க தெரியுமா, கணக்கு காட்டுறதுக்காகவும் நீங்கள் வெளியில் பெருமையாக சொல்கிறதுக்காகவும் தான் நீங்கள் இத்தனை நாள் உள்ளே வச்சுருந்துருக்கீங்க போலையே. அவர் கேட்டது ரெண்டே விஷயம், எனக்கு லோக்கல்ல ஸ்டேட்லேயும் மரியாதை இல்லை, சென்ட்ரல்லையும் எங்களுக்கு மரியாதை இல்லை, உங்கள் கூட கட்சியில் இருந்து பொழப்பு நடத்துறதுக்கு நான் பேசாமல் ஊருக்கு போய் காடுகளையை பார்த்துட்டு உட்காந்துடலாம், ஏன்னா எங்களுக்கு அதாவது வெளியில் நீங்கள் யாரையோ ஒருத்தனை சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை மட்டம் தட்டுறதுக்கும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒருத்தனை மட்டும் தட்டுறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது சார். அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ அண்ணன் இந்த நாங்குநேரி இஷ்யூ வந்தப்போ என்ன சொன்னார்னா, இங்கே வந்து சாதிய வெறியை ஊட்டுறது இவங்க தான், இவங்களுக்கு இதே வேலை, எங்கக்கிட்ட அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது,
நாங்கள் இன்னாருன்னு சொல்லி யாரையுமே என்னாலும் பார்த்ததில்லை. அண்ணன் பயங்கரமாக பேசுவாள் பிள்ளைய. எங்களுக்குள்ளே வந்து எல்லாருமே சமந்தான். நல்லா தெரிஞ்சுங்க, இது வந்து அண்ணன் வெளியில் பேசுறது. இடையில ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த சனாதனம் பேசுகிறப்போ நந்தனார் கதை சொன்னார் இல்லையா, அதாவது இந்த கீழ் சாதிக்காரன், இந்த கீழ் சாதிக்காரன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏதாவது எப்பயுமே நல்ல நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட பொது வெளியில் பேசுகிறப்போ அந்த வார்த்தையை வந்து பொதுவாக பயன்படுத்த மாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், நல்லா தெரிஞ்சுங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னா அவங்க தாழ்ந்தவங்க கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்னொருத்தனால் அமுக்கி ஆளப்பட்ட மக்கள், அதுக்கு தான் அதுக்கு பேர் அர்த்தம். அவங்க அந்த கீழ் சாதிக்காரங்கன்ற அந்த ஒரு மனநிலைமை இருக்கு இல்லைங்களா, முதல்ல அங்கேயே அண்ணே அவுட்டு, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு உள்ளுக்குள்ளே வன்மம் கொட்டி கிடக்கு. ஆனால் வெளியில் பேசுகிறப்ப மட்டும் வள்ளலார் பேண்ட் சட்டை போட்டு வந்த மாதிரி பேசுவாப்புல, அந்த அளவுக்கு அண்ணனும் ஏகப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புலன்னு வைங்களேன். அவர்கிட்ட போய் என் பிரச்சனை, அதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே, அது அண்ணன் வந்து எங்ககிட்ட இல்லை இல்லை இல்லைன்றார்ல, அதாவது எங்ககிட்ட வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது, அந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் கண்டுக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அவர் எவ்வளவு உள்ளுக்குள்ள மனவேதனைப்பட்ட மற்ற மாவட்ட செயலாளர்கள், அதாவது பொறுப்பாளர்கள், பெரிய அதை தமிழ்நாட்டோட அந்த பாஜக தலைமையில் இருக்கிறவங்க எங்களை மதிக்க மாட்டேன்றாங்க. எங்களை பார்த்தாலே கேவலமாக ஏளனமாக இருக்குது. இது அவங்க சொல்கிறது, சொல்லியிருக்கிறது, இதை சொல்லி தான் அவர் கொடுத்துருக்கார். அவர் பேர் பாண்டியன். பாஜகவோட தமிழ்நாடு மாநில பட்டியலில் அந்த பிரிவு இருக்கு இல்லையா, அதோட துணைத்தலைவர். அதை கீழே இருக்க தொண்டில் விடுங்க சார், அதை கூட ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம். ஒரு துணைத்தலைவர் மாநில பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன், அவரை மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதிக்க மாட்டேன்றாங்க. ஏன், ஏன்னா அவன் அந்த அளவுக்கு இல்லைப்பா, எங்கள் ரேஞ்சுக்கு இல்லை, எங்கள் ரேஞ்சுக்கு அவரை பக்கத்தில் நிற்கலாமா, நான் போய் அவங்களுக்கு கும்பிடு போடணுமா, எங்களை கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்க ஆளுக. அண்ணே இதெல்லாம் வந்து தப்பாலாம் பேசலை, அண்ணே இவ்வளோ தூரம் பேசுகிறார் இல்லையா, நாங்கள் சுத்தப்படுத்த போகிறோம், நாங்கள் வந்து கிளீன் ஸ்வைப்பு பண்ண போகிறோம். நாங்கள் நேர் எப்போ சம்பவத்தப்போ பயங்கரமாக அண்ணன் கொதிச்சார். இங்கே பாருங்கள், இவங்க தான் இந்த வெறியை தூண்டுறது, இவங்க தான் இதனால் வந்து அரசியல் பண்ணுறாங்க, இந்த வன்மத்தை கொட்டி கொட்டி அரசியல் பண்ணுறாங்க. வேங்கை வயல் சம்பவத்தப்பெல்லாம் அண்ணன் பேசினப்போ பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதே சம்பவம் மினியேச்சரை உள்ளுக்குள்ளே, அதாவது இது இன்றைக்கி நேற்று நடக்கலாம், அந்த மனுஷன் உள்ளுக்குள்ளே எவ்வளவு பொறுமையாக இருந்திருந்தா, எவ்வளவு காயப்பட்டிருந்தா, அந்த மனுஷன் நேரடியாக போய் அவர்கிட்ட சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பாருங்களேன், அந்த 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 மனுஷனோட உள்ளுக்குள்ளே இருந்து பாருங்க. அப்போ இது எவ்வளவு நாளும் அந்த ஆளை போட்டு இன்சா பண்ணியிருப்பாங்க, அவர் இன்னாரு பண்ணாரு இது செஞ்சார் மொத்தமாக பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. எல்லாருமே அப்படி தாப்பா இருக்காங்க, இப்படி எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னா மேலே அவர் என்னத்தை சொல்லி கொடுத்துருப்பார். அப்போ இதை வெளியில் போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு, இப்போது அந்த யோகி ஆதித்யநாத் அந்த கூட்டம் 2022 அப்போ எல்லோரும் வெளியில் போனாங்க சில பேர், அதாவது இந்தியா இது பாஜகவோட சாதி மறுப்பு கொள்கை பிடிக்காமல் அவங்கெல்லாம் வெளில போயிட்டாங்க. இப்போ இவரும் சாதி மறுப்பு கொள்கை பிடிக்காம தான் வெளில போயிட்டாரே, இல்லை அதை சொல்லி தான் அவர் போயிருக்காரு. இப்போ இங்கெல்லாம் இது வந்து அஃபெக்ட் ஆகாதானே. இப்போது அண்ணே இன்னொரு விஷயத்தை பண்ணுறாங்க, இது வந்து எல்லாருமே பண்ணுறதான் தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த ஜாதி ஓட்டு அப்படின்றது ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி, சாக போகிறவங்களுக்கு பிழைக்கலாம் பிழைக்காமல் இருக்கலாம், சமயத்தில் சாவது எப்படி சாவது தான், ஆனால் பிழைச்சிட்டா. இப்போது இந்த தென் மாவட்டங்களில் பயங்கரமாக கவர் பண்ணுறதுக்கு அண்ணன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேறு வழி கிடையாது. இப்போ கொங்கலை நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து அண்ணன் செட் ஆகிட்டார்னு வைங்கல, அண்ணன் மூஞ்சியை கட்டி ஓட்டை வாங்கி ஜெயிச்சுருவாங்கலாம், அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அதனால் இப்போ தென் மாவட்டங்களை பற்றி கவலைப்படுறாரு. அதனால தான் டிடிவி அண்ணனையும் ஓபிஎஸ் ஐயாவையும் அண்ணன் வந்து இப்போ வந்து ஆதரிக்கிறார். இதே அண்ணன் தான் ஈரோடு இடைத்தேர்தலில் என்னாச்சு, ஓபி லெட்ரு பேட்லேயே அடித்து சொன்னாப்பிள்ளையே, ஓபி இடைக்கால பொதுச் செயலாளர் ஐயா பழனிசாமியும் ஐயா அண்ணன் பன்னீர்செல்வமும்
அவர் அப்போ இடைக்கால பொதுச் செயலாளர் சொல்லி அங்கே எதுவும் வந்து அஃபர்மேஷன் வரல. ஆனால் அவர் முடிவு பண்ணிட்டாப்புல அங்கேயே தெரிஞ்சு அதை வந்து ஓபிஎஸ் ஐயா வந்து இங்கே ஒப்பாரி கூட வச்சார். அதுக்கப்புறம் தான் ஒன்று கூடி முடிவு பண்ணாங்க, இவங்க எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க அந்த ஏரியாவில், நாம் யாரும் காட்டணும்னா நமக்கு இந்த பக்கம் ஆளுக வேணும். இது அவங்க முடிவு பண்ணுது ஓப்பனாக. ஆனால் இன்னைக்கு அண்ணனுக்கு இவரோட தயவு தேவைப்படுது. அன்னைக்கு வேணால் அவங்க வந்து நகமும் சதையும் இருந்திருக்கலாம், பிரட்டும் வெண்ணையுமா தழுவி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவங்க அப்படி கிடையாது இல்லையா, பிரிச்சுட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் கொஞ்சம் கூட எதுவுமே அண்ணனுக்கு வந்து ஃபீலிங்கே இல்லை, ஐயோ வெக்கமாக இருக்குமே, மறுபடியும் போய் எப்படி அவர் மூஞ்சியில் முழிப்போம். மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா. அண்ணனை கூப்பிட்டு பேசியிருக்காரு ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன அவங்க வந்தாங்க டீலிங்க அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அதே நேரத்தில் இன்னொன்று, மாவட்ட வாரியாக இப்போ அண்ணன் ஏற்கனவே அண்ணாமலை ஒரு குற்றம் சொல்லியிருப்பாப்புல, என்ன சொல்லியிருப்பாப்புல, அவங்கள குத்தி காமிச்சிருப்பாப்புல. அதாவது இவங்க பாருங்கள் அந்த மாவட்டத்தில் பெருவாரியான அந்த இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுக்குறாங்க, இதுதான் சமூக நீதியாக. இப்போ அண்ணன் அந்த வேலையை தான் பார்க்குறாரு. யார் யாரெல்லாம் அடுத்தடுத்த லெவலில் இருக்காங்களோ, யார் எங்கெங்கெல்லாம் கணிசமான ஓட்டுகள் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டார். கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, பேசி பிடிச்சிட்டு வந்துடுவாப்புல, இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு வர மாதிரி தான். அவங்களுக்கு இன்னைக்கு தான் வந்து அந்த முக்கியத்துவம்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன் நீங்கள் அதை ஏன் பண்ணுறீங்க, எங்கே கீழே ஆள் யாருன்னே அடையாளம் தெரியாமல், ஏன் அந்த ஊரில் எல்லாம் உங்களுக்கு தொண்டனே கிடையாதா, கூப்பிட்டு வச்சு பண்ணுங்க. அது கொடுக்கும் போது தெரியும் அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. இவர் தான் சாதியை ஒழிக்க போகிறோம், சாவியை தொலைக்க போகிறோம், ஆள் இப்படி தான் வந்து ஆள் ஆளுக்கு மாற்றி திரியிறாப்புல, இது என்ன அண்ணன் பதில் சொல்ல போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு மட்டுமே வெளிச்சம். அதாவது இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவர் எத்தனை தடவை கேட்டிருப்பார் முதல்ல, இல்லை முதல்ல யோசிச்சு. இப்போ நேரடியாக வந்து ராஜினாமா லெட்டர் கொடுத்துருக்காருன்னா அண்ணனை தொடர்பு கொள்ள அவர் எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பார், அண்ணங்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக எவ்வளவு தூரம் காத்து கடந்திருப்பார். ஆனால் அப்படிலாம் பார்க்குறப்ப அது சரி, மாவட்டமே மதிக்கலைன்னா மாநில தலைவர் எப்படி, அண்ணனுக்கு இதையெல்லாம் பார்க்கவா நேரம் இருக்குது, இவங்களை திட்டவும் பூரா பொய்யா சொல்லி தெரியவும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நான் சொல்லலை இதை, இது அவங்க சொல்கிறது, வெளியில் பல பேர் சொல்கிறாங்க. இதுக்கே நேரம் பார்த்தாமல் தெரியிறாப்புலப்பா, ஏகப்பட்ட ஸ்கிரிப்டும் வெயிட்டிங்கில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டாந்து ஒப்பிக்க வேண்டாமா, அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணதுக்கு ஒரு பலன் வேண்டாமா. அதனால் வந்து அண்ணனுக்கு இதை பற்றியெல்லாம் வந்து எந்த கவலையுமே கிடையாது. வெளியில் வேணால் நாம் வந்து சொல்லலாம், நாங்கள் பற்றியா தோல் மேலே கை போட்டு உட்காந்துருக்கோம், அவன் குடித்த டம்ளரில் நான் குடிப்பேன், இந்த ரெட்டை குவளை முறை அண்ணன் சொல்லியிருக்காரு அடிக்கடி, இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ணே உங்கள் ஆஃபீஸ்க்குள்ள 5-6 டம்ளர் இருக்காங்க, அதையெல்லாம் என்னென்ன பண்ண போறிய இப்போ. அதாவது சாதாரண ஒரு தொண்டை வளர்கிறதுக்கும் ஒரு மாநில பொறுப்பில் இருக்க ஒரு மனுஷன் வளர்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மனுஷன் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தா, மன வேதனையில் இப்படி போயிருப்பாப்புல, இத்தனை வருஷமாக கூடவே இருந்தவர். இல்லை இவரை வந்து எதையாச்சும் வந்து மறுபடியும் வந்து சொல்ல போகிறீங்களா, இல்லை இல்லை இவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாரு, இவர் கட்சிக்கு விரோதமாக நடந்துக்கிட்டாரு. எது அவங்க வர்றப்ப கையை கட்டி நிற்காமல் இருக்கிறது கட்சிக்கு விரோதமா, இல்லை அவங்க கண்டதையும் பேசுகிறத காது கொடுத்து கேட்டு கண்ணீர் வடிக்காமல் இருக்கிறது கட்சிக்கு விரோதமா அப்படின்னு வந்து எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது, ஏன்னா இப்போ சூழ்நிலைக்கு அண்ணன் எதை சொல்லி வந்து எல்லாத்தையும் இழுப்பாருன்னா, பார்த்தீங்களா நாங்கள் எல்லோரும் எவ்வளோ கௌரவமாக நடத்துகிறோம்ட்டு. இப்போ அந்த கௌரவம் தலையிலாம் தொங்குது, அதுக்கு தான் என்ன பண்ண போகிறாதுல பார்ப்போம். ஆனால் இது எல்லாத்தையுமே அண்ணன் கண்டிப்பாக சமாளிப்பார். அசால்ட்டாக வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வார்த்தையை அப்படி போட்டு விட்டா போதும், இதெல்லாம் காற்றுல அப்படியே கரைஞ்சி ஓடிடும். அந்த வித்தையில் அண்ணன் வந்து எப்போ அண்ணனை விட வேறு ஆளே கிடையாதுன்னு வைங்களே, அவ்வளோ பெரிய வித்தக்காரன். பட் இருந்தாலும் இன்னொரு முறை இது யார் இந்த மாதிரி வந்து போகாமல் அட்லீஸ்ட்டு கூப்பிட்டு வச்சு கண்டிங்கண்ணே, வேறு எதுவும் பண்ண வேணாம், கூப்பிட்டு வச்சு கண்டிங்க, டே கொஞ்சம் சும்மா இருங்கடா சும்மா இருடா, இந்த சூர்யா சொல்லுவா அப்படி அந்த மாதிரி சும்மா எதையாச்சும் ஒன்று செஞ்சு விடுங்க. ஏன்னா வாயில் மட்டும் ஆட்டோ ஓட்டினா பத்தாது, ரோட்லேயும் ஓட்டணும். ஐயா எடப்பாடியார் இறங்கி வர மாதிரியும் இல்லை,
அண்ணன் அண்ணாமலை ஏறி போகிற மாதிரியும் இல்லை. மொத்தத்தில் கூடி குழாவி கொஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நட்பு இப்போ நாரி நசத்து போச்சு அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி நினைக்கல. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டால் தொழில் பண்ண முடியுமாப்பான்னு டவலை எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு நமக்கு நயன்தாரா தான் முக்கியம், வாங்க போய் நயனை தூக்குவோம் அப்படின்னு சொல்லி நடைய கட்டிட்டாரா அண்ணாமலைன்னு. என்னோட அடுத்தையும் நயன்தாரா. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணியில் வேறுபாடு, கொண்ட கொள்கையில் மாறுபாடு, அதனால தான் வந்து பாவம் ரெண்டு பேரும் ஒன்று சேராம போயிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா மேனஸ் இல்லாத ஒரு மேனேஜரால் வந்த வென அப்படின்னு மேலே இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இங்கே கீழே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அதாவது அண்ணே அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அண்ணாமலை அண்ணனுக்கும் ஐயா எடப்பாடியாருக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது, அதனால தான் வந்து எடப்பாடியார் வெட்டி விட்டார் அப்படின்னு எல்லோரும் பேசலாம். இந்த படத்துக்கு இதுதான் கிளைமேக்ஸுன்னு நாம் எல்லோரும் நம்பலாம். பட் ஆனால் உண்மையிலே இது வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு 80 கிளைமேக்ஸுக்கு மேலே வந்துருச்சு. இதுதான் கிளைமேக்ஸுன்னு இவங்க ரெண்டு பேருமே யாரும் இது வரைக்கும் ஒத்துக்கிட்டது இல்லை. அதனால் இப்போ வந்திருக்க இந்த கிளைமேக்ஸ் இந்த படத்தோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ் அப்படின்னு நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. எண்டுக்காடு போட்டு எகத்தால பாடா பண்ணுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா. பட் இருந்தாலும் பேசுகிறான் இந்த கிளைமேக்ஸை அந்த ரிசல்ட்டை வச்சு இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இதுவரை வாங்கின மிதியெல்லாம் வச்சு பலமான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது நாம் இனிமே தனித்து போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது அவசியம் இனிமேல் நாம் அவங்கக்கிட்ட போயிட்டு ஐயா சாமின்னு ஐயா பழனிசாமிகிட்ட போய் கெஞ்சுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதாவது இதெல்லாம் வந்து பூஸ்ட் கொடுக்குற வேலை இருக்கலாம். நீங்கெல்லாம் வந்து தைரியமாக இருங்க, தயாராகுங்கள், போ ராமம் போர் அப்படின்ற மாதிரி கிளம்புங்கள், சோகம் வேகமாக போங்கள். அவர் பிஎல் சந்தோஷ் சொல்லியிருக்காப்புல. கூடவே இன்னொரு விஷயத்தையும், கூட்டணியை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். இடையில நீங்கள் எதையும் பேசி சதி பண்ணிடாதீங்க. நீங்கள் மாட்டுக்கு என்ன பண்ணுங்கள், ஊருக்குள்ளே போய் நாம் அருமை பெருமையை சொல்லி நாம் வந்து எவ்வளவு தூரம் கட்சியை வளர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் வளங்க, கட்சியை வளர்க்கணும். அண்டர்லைன் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல. ஆள் ஆளுக்கு வளரணும்னு நினைக்கக்கூடாது. சேத்தாப்புல இது இருக்கா இல்லையா, அது தானே நம்மள இங்கே இருக்கா, அதனால் இதையும் சேர்த்து வளங்க. இப்போ அண்ணாமலைன்னு கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் இருக்கிறாப்புலன்னு வைங்களேன். அதாவது இனிமே அந்த கூட்டணி ஒருவேளை ஒத்து வந்தாலும் அது வந்து ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பெரிய டவுட். அவங்களுக்கும் டவுட்டு, இவங்களுக்கும் டவுட்டு. ஏன்னா பொதுவெளியில் இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் ஒரு பொது ரெண்டு பேரும் சேர்ந்த ஆப்பில் போயிட்டு ஐயையா நாங்கள் இப்போ திருந்திட்டோம், முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது, அடிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டாலும் பார்க்குறவன் என்ன நினப்பான்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா இன்னைக்கு நேற்று இவங்க ரெடி ஆகலை. பாஜகவில் 2021 எப்போ அண்ணாமலை அடியெடுத்து வச்சாரோ அப்போயே அடியில் அலச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இப்போ வந்து வந்திருக்கிற ரிப்போர்ட்டு 39 தொகுதியில் 9 தொகுதி நாம் உள்ளே இறங்கி நல்லா விளையாடலாம். மூட நம்பிக்கைகள் பல இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து அது வந்து அவங்களோட நம்பிக்கை, அது வந்து நம்ம வந்து தப்பாலாம் சொல்லக்கூடாது. அப்படி அவங்க 9 தொகுதி என்ன தொகுதி எடுத்திருக்காங்க, ஒரு வேளை தனியாகவே போட்டி போடுறோம் கடைசி வரைக்கும் அவர் பிடி கொடுக்காமல் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களே, பிடிவாதம் பிடிவாதம் சொல்லிட்டு. ஏன்னா இவங்க தோத்தா அவங்க காரணம், அவங்க தோத்தாலும் அவங்க தான் காரணம் அப்படின்றப்ப காண்டா ஆகுமா ஆகாதா, உன்னை கூட சேர்த்ததுக்கு என்னை எப்படி ஓட விட்டாங்கன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எத்தனையோ தடவை சொன்னாலும் அதையெல்லாம் வந்து கேட்காம ஒன்றால் தான் போச்சு இல்லாட்டி நாள் இல்லை அத்தனை தொகுதியை நாங்கள் வந்து இது பண்ணியிருப்போம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 40 தொகுதி இவங்களும் இறங்குறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ 40 9 தொகுதியை அப்படியே மார்க்கு டிக்கு போட்டு வச்சுருக்காங்களாம். இந்த 9 தொகுதியை மட்டும் நம்ம கரெக்டாக டார்கெட் பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது நம்ம உள்ளுக்குள்ளே போந்து நாம் யாருன்றதை காமிக்கலாம். அதாவது இது கிளிக்கு இறக்கம் முளைச்சிருச்சு பறந்து போயிடுச்சும்பாங்கல்ல, இப்போ இந்த கிளி அவங்க கறியை பூரா சாப்பிட்டு கொழுப்பு கூட போயிடுச்சு, கூண்டை விட்டு பறந்து போயிடுச்சு. கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் வேலூர் தென் சென்னை சிவகங்கை ராம்நாடு அப்புறம் இன்னொரு இடம் எது ஓகே இன்னொரு இடம் ஏதோ ஒன்று 9 தொகுதியை அண்ணன் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காப்ல.
இந்த ரிப்போர்ட்டு தான் மேலே போயிருக்கும். மேலே போனதை பார்த்தோன்னே சரிப்பா இந்த 9 தொகுதியை நீங்கள் இறங்கி வேலை பாருங்கள். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடைசி வரைக்கும் இதை வேலை பார்த்துட்டு ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஈரோடு எலெக்ஷன் ஞாபகம் வரும்னு நினைக்கிற எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரியே ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் விளையாட்டு ஆரம்பிச்சிருவோம். ஒரு வேளை ஆகாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் சின்னதாக டவுட்டு வந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் இழுத்து விட்றோம் அவரை. அந்த 9 தொகுதிக்கு வேட்பாளர் முதற்கொண்டு அவங்க ரெடி பண்ணிட்டாங்களாம். இப்போ கன்னியாகுமரின்னு வந்துட்டால் பொன்னாரண்ணன், சிவகங்கன் வந்துட்டால் ஐயா எச் ராஜா, ஆனால் இந்த பக்கம் வந்து திருநெல்வேலி வந்துட்டால் அண்ணன் நயினார் அண்ணன், இங்கே இது கோயம்புத்தூர் வந்துட்டால் ஒன்று அண்ணாமலை அண்ணா இருக்கும், இல்லை வானதி சீனிவாசன் அக்காவாக இருக்கும். இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆனால் இப்போ அந்த தூத்துக்குள்ளே தமிழிசை அக்கா வந்து யார், அதுக்கப்புறம் இங்கே ஏன்னா கோயம்புத்தூர்லேயே வந்து ராதாகிருஷ்ணன் இருந்தாப்புல. இப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து ஆளாளுக்கு வந்து முன்னேறிட்டாங்க அடுத்த லெவலுக்கு, அதாவது போட்டியே இல்லாமல் போகிற இடத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் இப்போ யார் யார் அடுத்து வருவா, இவங்கெல்லாம் கொண்டாந்து நிற்க வச்சா நமக்கு வாய்ப்புகள் இருக்கா, இது அத்தனையும் உள்ளுக்குள்ளே இப்போ பூந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ அதுக்கான வேலைகளையும், அதாவது இப்போ அவங்களோட டார்கெட்டே 40 உட்கார்ந்து நாம் நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. 9 ஒன்று ஒர்க்கு விட்டானாலும் போதும். அதைத்தான் வந்து சொல்லியிருக்கார் யார், பொன்னார். 96 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நாங்கள் ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கோம். 96 ஜெயித்ததை கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை ஜெயிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் மறுபடியும் இப்போ ஒரு 96 நீங்கள் போட்டி போட்டு ஒன்று தான் முடிஞ்சிச்சு. நினச்சி பாருங்கள், இப்போ 2024 இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாமே தெரியும், எதையுமே ஒழிச்சு மறைச்சி வைக்க வேண்டியதில்லை. இப்போ இவங்களோட பவர் என்னன்றதை நம்ம காமிக்கணும். அதான் நம்ம பவர் என்னன்றத எடப்பாடியார் சும்மா விடுவாரா, அதாவது இவங்களை எப்படியாவது பிடிச்சி, அதாவது பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார், ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள், ஏன்னா உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருந்தது அத்தனையும் ஒரு நாளைக்கு வெடிச்சு வெளியில் வந்துச்சு. அப்படி வந்தப்போ இத்தனை நாளாக உள்ளே நம்பிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதை இப்போ இதுவரை 8-8-8 அவட்ட கேட்பாங்க, இது வரைக்கும் எங்கேயா ஜெயிச்சிருக்கலாம், இல்லை இனிமேல் ஜெயிப்போம்டா நம்பிக்கை வைடா. அதே அண்ணாமலை இறங்குற அதே கொங்கு தொகுதியில் ஐயாவும் ஆளை இறக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாப்புல. அதான் இதில் உண்மையிலேயே சந்தோஷமாகிறது ஐயாவோ இல்லை அண்ணாமலனோ கிடையாது, அந்த தொகுதி மக்கள். எப்பா எவ்வளவு நாளாச்சு இவங்களையெல்லாம் பார்த்து, அப்போ உங்கள் ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளவு அப்படின்ற மாதிரியே இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது தாராளமாக. ஏன்னா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு உள்ளே இறங்குறப்போ ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் என்னென்ன, விலை கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா. அதனால் உக்கிரமாக போட்டி போகிற இந்த இடத்துல எல்லாம் ஆளாளுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்களே. எப்போ 8 நம்ம என்ன கேட்டாலும் வருமப்பா. இனிமேல் ஊபரு, ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது எல்லாமே இவங்க தான். ஆளாளுக்கு ஃபோனை போட்டால் நேராக வீட்டுக்கு டெலிவரி வந்துடும். ஆனால் என்ன பண்ண போகிறாங்க இவங்க, பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆனால் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே பாஜக அவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக வளர்ந்துருக்கா என்ன? இல்லை இல்லை, அதான் நம்ம ஏமாறலாம் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு. ஆனால் பாருங்கள், அங்கேயே ஏமாற்றி கூட்டி வந்திருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து அங்கே ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களும் சாதாரணமாக அதை நம்பிட மாட்டாங்க. இல்லை இருக்கான்னு பாசிபிள், அதாவது இவங்க சொல்கிற 100% உண்மை இல்லைன்னாலும் ஒரு 10% அங்கெங்கே இருக்கும்ல. இப்போது அதிமுக பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கு, தான் யார் அப்படின்ற நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உட்காந்துருக்கு, தனித்தனியாக இருக்குன்னா. இப்போது உண்மையிலே இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்றதை விட அதிமுக வெளியில் போயிடக்கூடாது. இப்போ ஸ்லோகன் அதான், அதிமுக வெளியில் போய் ஒரு வேளை இதில் ஏதாச்சும் எசக்கு பசக்க மாறி ஒரு வேளை அண்ணாமலை சைடு எங்கேயாவது அப்படியே மணி அடிச்சிருச்சுன்னு வைங்களே, கேட்டுருச்சு நான் அடித்தது ஆண்டவனுக்குன்ட்டு, அதோட அவங்களுக்கு வேணால் அது நல்ல சகுனமாக இருக்கலாம். இங்கே வந்து சாவு தான், சகு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடியார உள்ளுக்குள்ளே அவங்களே நம்ப மாட்டாங்க. அதனால் இது வாழ்வா சாவான்ற அந்த ஒரு பலப்பரிச்சு. ஆனால் ஒருவேளை அண்ணாமலை இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு வைங்கள, கண்டிப்பாக அண்ணனுக்கு போகம் வச்சுருவாங்க. போங்க வெளியே
நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருந்து நீங்கள் ஒன்றத்தையும் ஒட்ட வைக்க வேண்டாம். நாங்கள் ஒட்டிக்கிறோம், இதுவரை நீங்கள் ஒட்டி கிழிச்சதெல்லாம் போதும்னு பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க. ஸோ ரெண்டு பேரில் இப்போ யார் இருக்க போகிறா யார் போக போகிறா அதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது. தமிழ்நாட்டை இங்கே அவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவுட்டா உள்ளேயா வெளியேயா அரசியல் வாழ்க்கையோட விளிம்பில் இருக்காங்க. ஆனால் ஐயா எடப்பாடியாராவது இத்தனை வருஷம் கடந்து வந்துட்டாரு, அண்ணாமலை இப்போ தான் வந்திருக்காரு, என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.